ஒரு முக்கோண வடிவம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும். That is where he is stationed. அங்கேதான் அந்த தேவதூதன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். Very mighty angel. மகா வல்லமையான தேவதூதன். The long drawn sword in his hand. தன் கரத்திலே உருவிய நீண்ட பட்டயத்தை வைத்திருக்கிறார். Under his command hundreds of angels. அவருடைய உத்தரவின் கீழ் செயல்பட நூற்றுக்கணக்கான தூதர்கள் உண்டு. All standing in that region. எல்லாரும் அந்த பகுதியிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். And facing towards the Asian nations. ஆசிய நாடுகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். Asian nations including Australia and New Zealand. ஆஸ்திரேலியா நியூ ஜிலாந்து தேசத்தும் உட்பட ஆசிய நாடுகளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். God shakes the heavens. தேவன் வானங்களை குலுங்க பண்ணுகிறார். God shakes the earth. தேவன் பூமியை அசைய பண்ணுகிறார். That's what takes அதுதான் இந்த பூமியிலே சம்பவிக்கிறது. What happened that day in 2004? 2004 ஆண்டிலே அந்த நாளிலே சம்பவித்தது அதுதான். One more time it will happen again. மீண்டும் ஒருமுறை கூட அது திரும்பவும் சம்பவிக்கும். That is why those angels are positioned and stationed in the Pacific Ocean. ஆகவே தான் இந்த தேவதூதர்கள் பசிபிக் சமுத்திரத்தில் One more time it's going to take place. மீண்டும் ஒருமுறை கூட இது சம்பவிக்கும். தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். Hour of his judgment has come. அவருடைய நியாயத்தின் வேளை வந்துவிட்டது. அணுகுண்டுகளால் சிதைந்து போன போதும் தமது அயராத உழைப்பால் தலை நிமிர்ந்து நின்ற ஜப்பானில் மீண்டும் ஒரு கூறச் சம்பவம். 11/3/2011 அன்று ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் பசிபிக் கடலின் ஆழத்தில் 8.9 ரிக்டர் அளவில் நிகழ்ந்தேறிய மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் கட்டிடங்களும் சாலைகளும் உருக்குலைந்தன.